The one and only, Potisali. Potisali and Raphael, shirts and trousers. பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரனின் மகனின் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்து பத்திரப்பதிவு ரத்து செய்யப்பட்டுள்ளது. அது குறித்து நயினார் பாலாஜி விளக்கம் அளித்து வருகிறார். 14/2023 ஜூலை மாதம் ஜூன் 27 வந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. நிறைய பேர் 77A செக்ஷனை வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த 77A வந்து இதுபடி நீங்க எந்த பத்திரமும் கேன்சல் பண்ணக்கூடாது. இது பியூர்லி சிவிலுக்கு உண்டான செக்ஷனு. இது நல்லது கெட்டது என்னது கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும். இதை முடிவு பண்ணக்கூடிய அதிகாரம் வந்து பத்திரத்துறைக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. அந்த ஆர்டர் வந்து போட்டதுக்கு அப்புறம் ஒரு மாதம் கழித்து 10ஆம் தேதி 7வது மாதம் 2023 என்னுடைய பத்திரத்தை அதே 77A உள்பட்டு செக்ஷன் உள்பட்டு கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஒரு கோர்ட்டோட ஆர்டர் மீது இதை கேன்சல் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது வந்து நான் வந்து என்னுடைய இளையராஜா அப்படிங்கிற ஒரு நபர் ஒரு பவர் ஹோல்டர் இருந்து நான் வெறும் ஒரு கிரை ஒப்பந்தம் மட்டும்தான் போட்டிருக்கேன். இளையராஜா அவங்க தரப்பில் வந்து இந்த இடத்தோட சொந்தக்காரங்க வந்து எங்களுக்கு இதில் மனு எல்லாமே கரெக்டாக இருக்குது, நாங்கள் கரெக்டாக வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சென்னை டிஆரில் எதிர்தரப்பு பத்திரத்தை கேன்சல் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஒரு ஆர்டர் வந்து 23/11/2022 பத்திரத்துறை டிஆர் அவங்க பேர் சத்யபிரியா அந்த மேடம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. ஆமாம், நீங்கள் வந்து கரெக்டான முறையில் வாங்கியிருக்கீங்க, அதாவது இளையராஜாவும் ஓராவும் குலாப்தாஸோட வாரிசு, நீங்கள் கோர்ட்டு மூலியமாக வாங்கியிருக்கீங்க, கோர்ட் மூலமா பாம்பேல சஷன் சர்டிபிகேட் வச்சிருக்கீங்கன்னு எல்லாமே எல்லா நகையிலும் ஆராய்ச்சி செஞ்ச பிறகு ஆராய்ந்த பிறகு இது கரெக்டான முறையில் நீங்க வாங்கியிருக்கீங்க, இதை கேன்சல் பண்றது வந்து எங்களுக்கு அதிகாரம் கிடையாது, நீங்க கோர்ட்ல போய் நாடிக்கோங்க, ஏன்னா அன்னைக்கு அந்த டைம் 77A கிடையாது, அதனால நீங்க கோர்ட்ல போய் இதை நாடிக்கோங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கரெக்டா இருக்குன்னு டிஆர் மேடம் கொடுத்துருக்காங்க சத்யபிரியா. அதே டிஆர் மேடம் தான் இன்னைக்கு 77A வந்து நீங்க வந்து இளையராஜா தரப்புல வந்து நட்டுரால் ஓரா வந்து குலாப்தாஸோட வாரிசுன்னு பொய்யா சொல்லியிருக்கீங்க, நாங்க விசாரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அதே மேடம் அதே டிஆர் மேடம் வந்து இன்னைக்கு வந்து இந்த பத்திரத்தை அதன் அடிப்படையில் 77A கேன்சல் பண்றோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது எந்த வகையில நியாயங்கிறது எனக்கு தெரியல. இது வந்து ஊடகம் மூலியமா மக்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் சொல்றதுக்காக வெளியே வந்திருக்கேன். அதே மாதிரி சர்க்குலர் வந்து இவங்க வந்து ஒரு சர்க்குலர் 29/6 வந்து ஒரு சர்க்குலர் போட்டிருந்தாங்க. அந்த சர்க்குலரில் வந்து இது பியூர் சிவில் டிஸ்பியூட்டாக இருந்துச்சுன்னா இதை நீங்கள் எதுவும் கொண்டு போகாதீங்க, இந்த டிஸ்பியூட் வந்து கோர்ட்டு போய் முடிவு பண்ணியிருக்கோன்னு அதே ஐஜி டிபார்ட்மெண்ட்டில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. அந்த சர்க்குலரும் இவங்க மீறி தான் இவங்க வந்து இதுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. சிவில் டிஸ்பியூட் கேனாட் பி டேக்கன் ஃபார் என்கொயரி அப்படின்னு போட்டிருக்காங்க. அவங்க போட்டிருக்க அதே சர்க்குலரை தான் மீறி தான் இதை சிவில் டிஸ்பியூட்டை எடுத்து இவங்க மறுபடியும் கொண்டு வராங்க. நாங்கள் கேட்குறப்போ நீங்கள் கோர்ட்டில் போய் நாடிக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொன்னாங்க, திடீர்னு வந்து இப்போ வந்து அதை ஏன் மாற்றி சொல்லணும், அதனால தான் கோர்ட்டு வந்து 77A எடுத்துக்கோங்க, இதுமாதிரி நிறைய ஃபோர்ஜரி 77A செக்ஷனில் நடக்கிறதுனால கோர்ட்டு வந்து 77A எடுத்துருங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அது சொன்னதுக்கப்புறமும் போட்டிருக்கிறத பார்த்து இது ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியாக இருக்குமோன்னு நான் என்ன தோணுது. என் ஜிபி ஒப்பீனியன் வாங்கியிருக்கேன், இதே கவர்மெண்ட் அரசாங்கத்தோடு ஜிபி ஒப்பீனியன் வாங்கி தான் இந்த பத்திரத்தை வந்து நாங்கள் பதிஞ்சிருக்கோம். ஜிபி ஒப்பீனியன் மட்டும் இல்லை, விரும்பாக்கத்தில் இருந்து ஒரு NOC சான்றிதழ் நாங்கள் வாங்கியிருக்கோம். விரும்பாக்கத்தில் ஒரு சப்ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு NOC சான்றிதழ் வாங்கியிருக்கோம், அதன்படி தான் இங்கேயும் பதிஞ்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜிபி ஒப்பீனியனும் இதே கவர்மெண்ட் வந்து ஜிபி ஒப்பீனியன் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்கு, அதன்படியும் தான் இவங்க பதிஞ்சிருக்காங்க. ஒரு கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ்டு ஒரு லாயர் சொன்னதை மீறி இவங்க வந்து அதை கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதனால் இது முற்றிலும் செல்லாது. இதை நீதிமன்றத்தை நாடி இதுக்கு உண்டான விஷயத்தை நான் பரிந்துரை தெரிவிக்கிறேன். ஆதாரம் எங்கே இருக்கு அது இதுவரை காமிக்கலையா? இதுவரை அப்படி எதுவுமே இல்லை. அதுவே ஃபோர்ஜரியா எதிர்த்தரப்பு வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக இதை எடுத்து அவரையும் சேர்த்து கொச்சப்படுத்தி போட்டுட்டு இருக்காங்க. 100 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்து பத்திரப்பதிவு ரத்து செய்யப்பட்டது குறித்து
என்ன நடந்தது என்று தங்கள் தரப்பு விளக்கத்தை அளித்து வருகிறார் நயினார் பாலாஜி. விவரங்களை பின்னர் பார்க்கலாம். பார்ட்டி வேறுனாலும் ஐ பிரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only, Puthiya Thalaimurai TV. Puthiya Thalaimurai and Rafael, shirts and trousers.